ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 2006 கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் தி பிரஸ்டீஜ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டோபர் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு எழுதின தி பிரஸ்டீஜ் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி ரைட்டிங் எழுதியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நோலன் ஃபிலிம், அதனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் கையில் வந்து ஒரு நோட்டும் பேனாகவும் இருக்கணும். ஏன்னா நோலனுக்கு நான் லீனியர் நரேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட எல்லா திரைப்படங்களையுமே நான் லீனியர் ஸ்டோரியாக தான் ஃபாலோ பண்ணுவார். இது ஒரு விளக்கம் வீடியோ, அதனால் நான் உங்களுக்கு நான் லீனியர் சொன்னால் முடியாது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி நான் லீனியர் சொல்ல போறேன். சோ அதனால இப்போ வாங்க தி பிரஸ்டீஜ் படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையில இருக்கிற சில முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்துருவோம். ரெண்டு மெஜிஷியன் ஆல்ஃபர்ட் போர்டன், ராபர்ட் ஆஞ்சியர், இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எனிமே ஆகிட்டாங்க. இவங்களோட இன்னொரு மெஜிஷியன் இருக்காரு, அவரோட பேர் ஜான் கட்டர். ஆஞ்சியரோட ஒய்ஃப் ஜூலியா, போர்டனோட ஒய்ஃப் சாரா, ஆஞ்சியரோட அசிஸ்டன்ட் ஒலிவியா, போர்டனோட அசிஸ்டன்ட் ஃபேலன். இது போக ரியல் லைஃப்ல உண்மையாகவே வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட் டெஸ்லா அப்படிங்கிறவரையும் இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் திரைப்படத்துக்கிற முக்கியமான கேரக்டர். சரி இப்போ வாங்க தி பிரஸ்டீஜ் படத்தோட கதைக்குள்ள போகலாம். அமெரிக்காலே ரொம்ப ஃபேமஸான மேஜிக் ஷோ அப்படின்னா அது தி கிரேட் டேண்டன் மேஜிக் ஷோ தான். அந்த ஷோவில் வர தி டெலிபோர்ட்டட் மேன் அப்படிங்கிற மேஜிக் ட்ரிக்காகவே நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறவ தான் ராபர்ட் ஆஞ்சியர். அவர் ஒரு மிஷினுக்குள்ளே போய் அங்கேருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்து வழியாக வருவார். ஸோ அதான் அந்த மேஜிக்கில் இருக்க ட்ரிக்கு. அதை பார்க்கறதுக்காக போர்டனும் அந்த இடத்துல இருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் ஸ்டேஜுக்கு 4 பேரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் போர்டனும் போகிறாரு. ஆனால் போர்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை செக் பண்ணாமல் அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஆஞ்சியரோட ட்ரிக்கை நினைச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்டேஜுக்கு கீழே போகிறாரு. அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. இப்போ ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிற ஆஞ்சியர் அந்த ஷோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியர் திடீர்னு அந்த இடத்துல காணாமல் போயிடுறாரு. ஆனால் ஆஞ்சியர் திடீர்னு போர்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடி தொட்டிகளை விழுறாரு. பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரும் மறந்துடுறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸும் போர்டன் தான் ஏதோ ட்ரிக்ல வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டான். ஸோ அதனால தான் ஆஞ்சியரோட ட்ரிக் ஒர்க் ஆகாம ஆஞ்சியர் தெரியாம தண்ணி தொட்டிகளை விழுந்து அவர் இறந்துட்டதா சொல்லி போர்டனுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. இப்போ போர்டன் பார்த்தீங்கன்னா ஜெயில இருக்காரு. போர்டனுக்கு சாரான ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க அவரோட இல்லை. போர்டனுக்கு எல்லாம் ஒரே கவலை தான், தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓவன் ஒருத்தர் போர்டனை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு வராரு. ஓவன் யாருன்னா அந்த ஊர்ல லார்ட் கோர்டன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சட்ட ஆலோசகர் தான் அவர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து போர்டனை மீட் பண்ணி போர்டனோட எல்லா ட்ரிக்ஸையும் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்படி போர்டன் தன்னோட எல்லா ட்ரிக்ஸையும் தந்துட்டார் அப்படின்னா வந்து போர்டனோட பொண்ணை அவர் தான் பார்த்துக்குவார். ஆனால் இருந்தாலும் போர்டனுக்கு நம்பிக்கை வரல, எங்க தன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தன்னோட பொண்ணை பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. அதனால ஓவன் சொல்றாரு, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் கடைசி நாட்களில் அவனோட எழுதின டைரி, இது நீ படிச்சு பாரு, இதை படிச்சு பார்த்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணு, நான் வந்து உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஞ்சியரோட டைரியை வந்து கொடுத்துட்டு போறாரு. இப்போ ஜெயிலில் இருக்கிற போர்டன் ஆஞ்சியரோட டைரியை படிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரும் போர்டனும் ஃபர்ஸ்ட் எப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் சீனுக்குல போகுது. அதாவது ஜான் கட்டர் அப்படிங்கிற மெஜிக் ஷோ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஞ்சியரும் போர்டனும் இருந்தாங்க. அவங்களோட மேஜிக் ஷோ அப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஜான் கட்டரோட மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை கையை கட்டிடுவாங்க, கையை கட்டி அங்கே இருக்கிற வாட்டர் டேங்கில் விட்டுருவாங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வாட்டர் டேங்க் விட்டு வெளியே வந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் கட்டரோட அந்த மேஜிக். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஜான் கட்டர் ஸ்டேஜ்லேருந்து ரெண்டு பேரை கூப்பிடுவாரு. கூப்பிட்ட ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தான் ஜூலியா அப்படிங்கிற அந்த பொண்ணோட கையை கட்டணும். ஜான் கட்டர் கூப்பிட்ற அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்லை, போர்டனும் ஆஞ்சியரும் தான். அதாவது எந்த ஒரு மேஜிக் ஷோ போனாலும் அவர் கூப்பிட்ற ரெண்டு பேர் ஆஞ்சியர் அண்ட் போர்டன் தான். எப்பயுமே போர்டன் தான் கையை கட்டுவார், ஆஞ்சியர் காலை கட்டுவார். போர்டன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஜூலியாவால் ஈஸியாக அவுக்க முடியுமான கட்டை தான் வந்து போடுவார். அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஜூலியா அந்த கட்டை ஒத்து அந்த துட்டி எடுத்து வெளியே வந்துடுவா. ஸோ இப்படியே தான் அவனோட மேஜிக் ஷோ போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டனுக்கு இது பிடிக்கவே இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மேஜிக், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேஜிக் செய்யணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ அதனால போர்டன் பார்த்தீங்கன்னா வந்து லேங் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான முடிச்சது சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு முடிச்சு, அது அவுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜூலியான்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய முடிச்சு போட்டாலும் நான் வந்து அவுத்துறேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஆஞ்சியரும் கட்டரும் அந்த ட்ரிக் வந்து வேணாந்திரி சொல்கிறாங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஜூலியாவோட உயிருக்கே ஆபத்தாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க வழக்கம் மூலம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ நடத்துகிறாங்க. மேஜிக் ஷோக்குள்ள ஜூலியாவையும் தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜூலியாவால வெளியே வர முடியல, அதனால பாத்தீங்கன்னா கட்டர் அந்த கண்ணாடி உடைச்சு ஜூலியாவை காப்பாத்துறாங்க. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜூலியா இறந்துடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆஞ்சி ரொம்ப மனவரத்துக்குள்ளாராரு, ஏன்னா அவருக்கு முன்னாடி அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஃபியூனரல்ல ஆஞ்சியர் போர்டனை பார்த்து கேட்கிறாரு, மேஜிக் ஷோ நடந்த அன்னைக்கு காலையில என்ன வகையான முடிச்சு போட்டேன், லேங் போர்ட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் கேட்கிறாரு. அதுக்கு போர்டன் எனக்கே தெரியல, நான் என்ன முடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதனால ஆஞ்சியருக்கு போர்டன் மேல ஒரு கோபம் வருது. அதனால பாத்தீங்கன்னா ஆஞ்சியரும் போர்டனும் தனித்தனியா வேலை பாக்குறாங்க. இப்ப அந்த மேஜிக்கல் டீம்ல இருந்து வெளியே வந்த போர்டன் பாத்தீங்கன்னா வந்து சாரான ஒருத்தவங்க லவ் பண்றாங்க, லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்களோட சந்தோஷமா வாழ்ந்து அடிக்கிறதுக்காக ஸ்ட்ரீட்ல நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து போர்டன் ஒரு ட்ரிக் வந்து செய்கிறாரு. அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு சவர சுட சொல்லுவார். அப்படி சுட சொல்கிறப்ப கையிலேருந்து புல்லட்டை பிடிச்சிருவார். ஸோ இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்காக ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தனை கூப்பிட்றாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கு வராரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஆஞ்சியர் தான். தனக்கு முன்னாடி இருக்கிறது ஆஞ்சியர் தான் அப்படின்னு தெரிஞ்ச போர்டன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை அவரால் ஒழுங்காக செய்ய முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியர் போர்டனை ஷூட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அது அவரோட விரலப்பட்டு ஸ்பாயில் ஆயிடுது. இப்போ அடுத்த நாள் ஆஞ்சியர் ஒரு மேஜிக் ஷோ பண்ணுறாரு. அந்த மேஜிக் ஷோக்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்றாரு. அது வேறு யாரும் இல்லை, போர்டன் தான். அவரும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரோட சோகை நாசம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பகையினால ஒருத்தரோட சோகை இன்னொருத்தரை ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்டன் வந்து ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரும் வந்திருக்காரு. போர்டன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ண போகிறாரு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கதவு இருக்கும். இவர் ஒரு கதவு வழியாக பாலை தூக்கி போட்டு இன்னொரு கதவு வழியாக வந்து பிடிக்கணும். ஸோ அதான் பார்த்து அந்த மேஜிக் ட்ரிக். அந்த ட்ரிக்கை பார்த்து ஆஞ்சியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியந்து போகிறாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையிலே பார்த்தால ஒரு பெஸ்ட்டான ட்ரிக் அப்படின்னா இதுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ட்ரிக்கை தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஆசையாக இருக்காரு. ஸோ அதனால ஆஞ்சியர் வீட்டுக்கு வந்து கட்டர்கிட்ட கேட்குறாரு, எப்படி போர்டனால அந்த டெலிபோர்ட்டர் மேன் ட்ரிக்கை பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கட்டர் சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை போர்டன் தன்ன மாதிரி ஒரு டூப் ரெடி பண்ணியிருக்கலாம், ஒரு கதை வழியாக அவனும் இன்னொரு கதை வழியாக டூப் இருந்திருக்கலாம். ஸோ அதை வச்சு அந்த ட்ரிக் வந்து பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு கட்டர் சொல்கிறாரு. ஆனால் ஆஞ்சியர் பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் ஏதோ மேஜிக் ட்ரிக் தான் பண்ணி ஸோ இதை மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் தனக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னோட அசிஸ்டன்டான ஒலிவியாவை எப்படியாவது போர்டன் கிட்ட வேலை பார்க்க வச்சு போர்டன் இருக்கிற அந்த ட்ரிக்கை வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் நினைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒலிவியாவும் போர்டன்ட்ட போய் சேர்றாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த டெலிபோர்ட்டட் மேஜிக் வந்து எப்படியாவது நம்மளும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் வந்து கட்டர் சொன்ன அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ஆஞ்சியர் மாதிரியே ஒரு டூப்பை ரெடி பண்ணுறாங்க. அந்த டூப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். இருந்தாலும் அவருக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டெலிபோர்ட்டர் மேன் ஷோவை நடத்துகிறாங்க. அதே மாதிரி அவங்க டூப் வச்சு அந்த டெலிபோர்ட்டர் மேனையும் நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஷோவையும் பார்த்தீங்கன்னா வந்து போர்டன் வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாரு. அதாவது இப்படி டூப் வச்சு இந்த ட்ரிக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டன் ட்ரிக்கே வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிவியா போர்டனோட டைரியை வந்து ஆஞ்சியர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதில் தான் வந்து போர்டன் தன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒலிவியா சொல்கிறாங்க. ஆஞ்சியரும் அந்த புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ரகசிய வார்த்தை எழுதின புக்கு மாதிரி இருக்குது. அதை வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நமக்கு ஒரு கீவேர்டு தேவை. ஸோ அந்த கீவேர்டு போர்டனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் போர்டனுக்கிட்ட இருந்து எப்படி அந்த கீவேர்டு வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்காக போர்டனோட அசிஸ்டன்ட் ஃபெலனை கடத்தி வச்சுக்கிறாரு. ஃபெலனை விடுவிக்கணும் அப்படின்னா வந்து அந்த கீவேர்டு என்னன்னு சொல்லி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டன்கிட்ட கேட்குறாரு. போர்டனும் வந்து கீவேர்டு எழுதி கொடுக்குறாரு. அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா டெஸ்லா. டெஸ்லாங்க ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட், அதாவது ஆல்டர்னேட் கரண்டை வந்து கிரியேட் பண்ணவர். ஸோ ஆஞ்சியர் வந்து தலைப்பில் நினைக்கிறாரு, ஒருவேளை போர்டன் வந்து ஸோ டெஸ்லா கிட்ட ஏதோ ஒரு மிஷின் செஞ்சு கேட்டிருக்காரு. அந்த மிஷினை வச்சு தான் அவன் டெலிபோர்ட்டர் மேன் அடிங்கிற அந்த மேஜிக் ஷோ நடத்தினான்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் திங்க் பண்ணுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை தேடி ஆஞ்சியர் போகிறாரு. ஆஞ்சியரும் டெஸ்லாவை மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் தேவைன்னு சொல்லி சொல்கிறாரு. டெஸ்லாவும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் அந்த வில்லேஜில் வாழ வேண்டியதாக போச்சு. ஆஞ்சியர் அந்த ஊரில் இல்லாதனால போர்டன் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக் ஷோ பண்ணி ஃபேமஸ் ஆகிறாரு. ஸோ இப்போ ஒன்றால் பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஆஞ்சியராக கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த டெலிபோர்ட்டர் மிஷினை செக் பண்ணி காட்டுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் இன்னும் அந்த கிராமத்திலே வாழ வேண்டியதாக போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் போர்டனோட டைரியை படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுலேருந்து ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் போர்டனோட டைரியோ லாஸ்ட் பேஜுக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து ஒரு விஷயமே புரியுது, ஒலிவியா வந்து ஆஞ்சியருக்கு விசுவாசமாக இல்லை, போர்டனுக்கு தான் விசுவாசமாக இருந்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரும் வந்து திங்க் பண்ணியிருப்போம், அதாவது ஒலிவியா வந்து ஆஞ்சியர் சொல்லி தான் போர்டனுக்கு விசுவாசமாக இருந்து போர்டனோட டைரி எடுத்து ஆஞ்சியர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது. அதாவது ஆஞ்சியர் 2 மாதமாக ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போர்டன் பண்ண வேலை தான் இது. ஸோ அதாவது போர்டனோட மேஜிக்கல் ஷோக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவர் தான் ஆஞ்சியர். ஸோ ஆஞ்சியர் ஊரில் இல்லை அப்படின்னா போர்டன் பாட்டுக்கு அவரோட மேஜிக்கல் ஷோ பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டே இருப்பார். ஸோ அதுக்காக போர்டன் வந்து ஆஞ்சியரை டைவெர்ட் பண்ண வேலை தான் வந்து இது. ஸோ இதுக்காக தான் ஒலிவியாவை பயன்படுத்திருக்காரு. தன்னோட டைரியை தானே தான் ஒலிவியாட்ட கொடுத்து ஆஞ்சியிட்ட கொடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆஞ்சியரும் அந்த டைரியை நம்பி டெஸ்ட்ல வந்து தனக்காக ஏதாவது பண்ணித்தரோ நினைச்சு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போதான் ஆஞ்சியருக்கு எல்லா விஷயமும் புரியுது, அதாவது போர்டன் தன்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கோவத்தோட டெஸ்ட்லாம் மீட் பண்ணுறதுக்காக போறாரு. டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியர்கிட்ட இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்டை வந்து வச்சு பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி ஒளி வருது, ஆனால் அந்த ஹேட் அந்த இடத்தோட்டு மறையல. இப்போ அதே மாதிரி ஒரு பூனையை செக் பண்ணுறாங்க, அந்த பூனையும் வந்து மறையில. இதனால் ஆஞ்சியர் ரொம்பவே கோவமாடாரு. தன்னோட காசு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து வீணடிச்சாருன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவர் அந்த இடத்து விட்டு போகிறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட தொப்பி மாதிரி இன்னொரு தொப்பி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வச்ச பூனை மாதிரி இன்னொரு பூனை வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் டெஸ்லாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டன் மிஷின் வந்து அவங்க ஒருத்தர் டெலிபோர்ட் பண்ணல, அது அவங்கள அப்படியே டூப்ளிகேட் பண்ணுது. ஸோ அதாவது அந்த மிஷினில் வந்து ஒரு பூனை வச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூனை டூப்ளிகேட் ஆகி இன்னொரு டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கண்டுபிடிச்சு அந்த மிஷின். ஸோ இதனால் சந்தோஷமான ஆஞ்சியர் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த மிஷின் வச்சு டெலிபோர்ட்டன் மேன்கிற அந்த
ஷோ வந்து பண்ணான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு அந்த இடத்து விட்டு போறாரு. இந்த பக்கம் கொஞ்ச நாட்களாவே போர்டு எடுக்கும் அவங்க வயசு சாராங்க பார்த்தா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது ஒலிவியா கிட்ட போர்டு வந்து பழகிறது சாராவுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஸோ அதாவது சாராவுக்கு போர்டுன்னு பார்த்தா ஏதோ ஒரு அவசியம் வந்து தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லலாமா வேணாமனு வெளியே இருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போறப்போ ஒரு நாள் சாரா போர்டுன்னு பார்த்து கேட்கறாங்க, உன்னை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு போர்டுன்னு அதுக்கு சொல்ல ட்ரையரம் இப்போ இல்லை சொல்லி சொல்றாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து சாரா அன்னைக்கு நைட்டே பார்த்தா தூக்கு போட்டு இறந்து போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டன் மட்டும்தான் இருக்காரு. போர்டன் கிட்ட ஒளிவே வந்து பேசுறாங்க, உனக்கு சாராவோ பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு போர்டன் பார்த்தீங்கன்னா நான் தான் லவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பார்த்தினா போர்டன் தான் சாராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால ஒளிவியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போர்டன் வந்து பிடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒளிவியை வந்து ஃபர்ஸ்ட் ஆஞ்சர் தான் லவ் பண்ண, ஆஞ்சர் வந்து ஒளிவியாவை வெறும் வேலைக்காரியாக மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒளிவியாவுக்கு ஆஞ்சர் மேலே கோபமாகி இப்போ போர்டன் பக்கம் இருக்கா. இப்போ போர்டன் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட மனைவியவே வெறுக்க ஆரம்பிச்சனால இனிமே இவங்கிட்ட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒளிவியாவை அந்த இடத்து போட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆஞ்சியர் அந்த மிஷினோட வராரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஷோக்கு தி கிரேட் டேண்டன் ஷோ அப்படிஞ்சது பேர் வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடந்ததான் நம்ம மூவியோட ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். அதாவது இதுக்கப்புறம் தான் வந்து போர்டன் வந்து கீழே போய் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியர் இறந்து போவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டன் வந்து ஜெயிலில் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சியரோட டைரியை போர்டன் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டாரு. அதாவது அந்த டைரியோட லாஸ்ட் பேஜில் வந்து ஆஞ்சியர் வந்து எழுதியிருக்காரு, ஸோ நான் வந்து சாக போகிறேன் செத்து. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டன் எப்பயும் என்னோட டைரியை வந்து ஜெயிலில் வந்து படிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ போர்டனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா வந்து ஆஞ்சியர் பிளான் பண்ணி தான் தன்னோட டைரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சியர் இறந்துருக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் போர்டனுக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் தான் அந்த டைரி வந்து ஃபர்ஸ்ட் அவரை கொடுத்தாருல லார்ட் கார்ட்லோ, அவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்டனோட பொண்ணை கூட்டிகிட்டு வராரு. ஸோ போர்டன் பார்த்தீங்கன்னா தன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து தன்னோட பொண்ணை வந்து சேஃபாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் லார்ட் கார்ட்லோட்டோட ஃபேஸை பார்க்குறாரு. அது வேற யார் இல்லை, ஆஞ்சியர் தான். ஸோ ஆஞ்சியரை பார்த்த போர்டனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் தாங்க முன்னாடி தான் இறந்து போனார். இப்போ எப்படி ஆஞ்சியர் தன் முன்னாடி இருக்கான்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சியர் கிட்ட கேட்குறாரு, நம்மளோட சண்டை கடவுள என் பொண்ணை வந்து இதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆஞ்சியர் வந்து சொல்கிறாரு, ஏன்னா என்னோட மனைவி இழந்தப்ப இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் பண்ணிருப்பேன், அந்த மாதிரி நீ இப்போ வந்து உன் பொண்ணை இழந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு போர்டனை ஆஞ்சியர் விட்டுட்டு போகிறாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போர்டனுக்கு தூக்கு தண்டை தர போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போர்டன் சாக போகிறாரு. ஆஞ்சியரும் பார்த்தீங்கன்னா வந்து போர்டனோட பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போய் கட்டர்கிட்ட போர்டனோட பொண்ணை கொடுத்துறாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலிபோர்ட்டன் மேன் ஷோ பண்ணுறதுக்காக ஆஞ்சியர் வந்து அந்த மிஷினை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வராங்க. இப்போ ஆஞ்சியர் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ துப்பை வச்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போர்டனையும் தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி போர்டன் வந்து வார்த்தையை சொல்கிறாரு, ஆபரா கட்ட ஆபரா அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் ஆஞ்சியர் தான் முன்னாடி நிற்கிறது யாரும் சொல்லி பார்க்குறாரு, அதுவும் ஒரு போர்டன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போர்டனுக்கு தூக்கு தண்டனை வச்சுட்டாங்க, போர்டன் வந்து இறந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரோட தலையில் ஒரு துப்பாக்கி வச்சு இன்னொரு போர்டன் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரை கொல்லான் இருக்காரு, ஆஞ்சியரையும் கொன்னறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடியுது. ஸோ இப்போ இந்த கதையை கேட்டனே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும். ஸோ அதாவது எப்படி இறந்து போன ஆஞ்சியர் போர்டன் முன்னாடியே லார்ட் கார்ட்லெட்டாக இருந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போர்டன் தூக்கில் போட்டாங்க, அந்த போர்டன் எப்படி ஆஞ்சியர் முன்னாடி துப்பாக்கி வச்சு நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக போர்டனுங்கிறவங்க ஒருத்தர் கிடையாது, ரெண்டு பேர். அவங்க சின்ன வயசுலேருந்து ட்வின் பிரதர் தான். ஆனால் அந்த மேஜிக்கல் ஃபீல்டுக்கு வந்தனால அவங்க பார்த்தீங்கன்னா ட்வின் பிரதர் யாரையும் காமிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தினா போர்டனாக இருப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா போர்டன் அசிஸ்டன்ட் ஃபெல்லனாக இருப்பார். ஸோ இந்த ட்வின் பிரதர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் ஒரு நாளைக்கு போர்டனாக இருப்பார், ஒருத்தர் ஃபெல்லனாக இருப்பார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் போர்டனாக மாறுவார், இன்னொருத்தர் ஃபெல்லனாக மாறுவார். இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ட்வின் பிரதரை வச்சு தான் அவங்க அந்த டெலிபோர்ட்டர் மாணவர் ஷோவே நடத்துனாங்க. சிதத்தை வந்து கட்டரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஆஞ்சர் பார்த்தீங்கன்னா போர்டன் வந்து ஏதோ ட்ரிக் பண்ணி தான் பண்ணுறாங்க நினச்சி, ஸோ கட்டாக சொன்னதை எடுத்துக்க மாட்டாரு. ஸோ அதாவது இந்த ரெண்டு போர்டனில் ஒரு போர்டன் தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரோட வைஃப் லேங் போர்ட்டபுள் அப்படிங்கிற முடிச்சு போட்டு ஜூலியாவை கொன்னது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு போர்டன் தான் வந்திருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து ஆஞ்சர் போர்டன் கிட்ட நீ என் ஒய்ஃபுக்கு என்ன முடிச்சு போட்டேன்னு கேட்டப்ப அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு போர்டனில் ஒரு போர்டன் தான் வந்து சாராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. இன்னொரு போர்டனுக்கு சாராவை பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு ஒலிவியாவை தான் பிடிக்கும். ஸோ இப்படி போர்டன் வந்து உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் வீட்டில் இருக்கிற தன்னோட ஒய்ஃபை ஏமாற்ற முடியாது. ஸோ அவங்களோட ஒய்ஃபுக்கு போர்டனை பார்த்து ரகசியங்கள் தெரிஞ்சனால தான் அவங்க தூக்கு போட்டு இறந்து போனாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போர்டன் வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இந்த போர்டன் பார்த்தீங்கன்னா வந்து சாராவை லவ் பண்ணாத அந்த போர்டன், இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒலிவியாவை தான் லவ் பண்ணுறாரு. இப்போ ஒலிவியாவும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் ஒரு போர்டன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சர் பண்ணதை ட்ரிக்னால போலீஸ்ட்டை மாட்டினவர், இன்னொரு போர்டன் தான் ஆஞ்சர் முன்னாடி ஆஞ்சரை கொண்டவர். ஸோ இப்போ போர்டனை பார்த்த மிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும், ஆஞ்சர் வந்து எப்படி உயிரோட வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், டெஸ்லா
ஒரிஜினலாக பண்ண அந்த இன்வென்ஷனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஒருத்தரை டூப்ளிகேட் பண்ண முடியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியர் தன்ன மாதிரி நிறைய டூப்ளிகேட் வந்து பண்ணியிருக்காரு. மொதல் வாட்டி போர்டன் எப்படி தங்கிட்ட ஒரு டைரியை கொடுத்து ஆஞ்சியர் ஏமாத்தினாரோ அதே மாதிரி வந்து ஆஞ்சியரும் போர்டனை பழிவாங்கன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் தன்னை மாதிரி நிறைய டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணுறாரு. அந்த டூப்ளிகேட்டில் ஒன்று தான் வந்து அவர் சாவடிச்சு போர்டனை இப்போ ஜெயில் அடிச்சிருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கடைசியில் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுவார், அதாவது போர்டன் வந்து சொல்லுவார் ஆஞ்சியர் கிட்ட, ஸோ மேஜிக்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, அது நம்மளை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும், ஆனால் அந்த ஒரு நிமிஷம் நம்மளை அவங்க ஏமாத்துறதை வச்சு தான் வந்து அவங்க நம்மளை கைத்தட்டுறாங்க, அந்த கைத்தட்டலுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய பயணத்தை வந்து மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டன் சொல்கிறாரு. ஸோ அதுவும் கரெக்ட் தானே. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து அந்த மேஜிக் தான், அதாவது மேஜிக் பண்ணி மக்கள்கிட்ட எப்படியா கைத்தட்டு வாங்கணும் அப்படிங்கிறனால தான் பார்த்தீங்கன்னா இவர் இன்னொருத்தரோட ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணி ஆஞ்சியருக்கும் போர்டன் நிறைய போட்டி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சியரோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு போர்டனில் ஒரு போர்டன் மறந்துட்டாரு. இப்போ மீதி ஒரு போர்டன் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடியுது. ஸோ நான் இவனால் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் ஸ்டோரி நரேஷன் கிறிஸ்டோபர் நோலன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நான் லீனியர் வந்து எடுத்திருப்பாரு. அதாவது முதல் சீன் ஓடிட்டு இருக்கும், முதல் சீன் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது சீன் ஓடும், ஆறாவது சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது சீன் ஓடும், நாலாவது சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது சீன் ஓடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ஸ்டோரி நரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவிக்கு ஷார்ட் அண்ட் பாசிபிள் எக்ஸ்பிளேஷனை கொடுத்துருந்தே நான் நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்டோபர் நோலன் இது மாதிரி இது வரைக்கும் 10 மூவிஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த மூவியுமே இது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற வீடியோக்கள் அதை பற்றி நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி வித்தியாசமான ஹாலிவுட் மூவிஸ் தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்து சூப்பரான ஒரு ஹாலிவுட் மூவி சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.